ஆரிய சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை நோயாளிகளுக்கு முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆழியா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பதிவு பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிகவும் மலிவான விலையில் பரவலாக கிடைக்கும் காய்களில் ஒன்று தான் முள்ளங்கி. இந்த முள்ளங்கியில் நம்ம உணவில் தவறாமல் சேர்த்துட்டு வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும். அது என்னென்னு ஒவ்வொன்றா இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல் நன்மை, ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும் தன்மை முள்ளங்கியில் அதிகமாகவே காணப்படுது. அந்த வகையில் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அற்புத காயை தங்களோட உணவில் தவறாமல் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கலாம். ரெண்டாவது, பொட்டாசியம் அதிகம் கொண்ட முள்ளங்கியை உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வந்தால் சிறுநீர் போக்கு அதிகரிக்கும். அதோட சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று, சிறுநீர் கற்கள் போன்ற பிரச்சனைகளும் குணப்படுத்த முடியும். மூணு, முள்ளங்கியில் காணப்படும் நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்த உதவுதுங்க. அந்த வகையில் கொஞ்சமாக முள்ளங்கி சாரோட ஒரு ஸ்பூன் தேனையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் அஜீரணம் மலச்சிக்கல் பிரச்சனையே சீக்கிரமாகவே நம்மளால் குணப்படுத்த முடியும். நாலு, கால்சியம் சத்து அதிகமாக முள்ளங்கியில் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக முள்ளங்கி கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அதனால் பால் கொடுக்கும் தாய்மார்கள் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும்னா முள்ளங்கியை தவறாமல் உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். அஞ்சு, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த முள்ளங்கியில் விட்டமின் சி சத்தும் அதிகமாக காணப்படுது. அதனால் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச பாதை பிரச்சனை இருக்கிறவங்க முள்ளங்கியை சாப்பிட்டுட்டு வந்தால் சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவும். ஆறு, குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு முள்ளங்கி பெரிதும் உதவுது. அந்த வகையில் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் தயிரையும் சேர்த்து சாலட் போல் தயார் செஞ்சு குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட கொடுத்துட்டு வந்தால் அவங்களோட அறிவாற்றல் அதிகரிக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏழு, நார் சத்து அதிகம் கொண்ட முள்ளங்கியை உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வந்தால் பசி விரைவில் குறையும். அதனால் உடம்பில் சேரும் கெட்ட கொழுப்புகளை குறைச்சி உடல் பருமனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முள்ளங்கி நமக்கு ரொம்பவும் உதவுது. எட்டு, முள்ளங்கியில் அதிகமாக காணப்படும் நார் சத்து அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. அதே நேரம் வாயு பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உடல் ஆரோக்கியத்தை காக்க உதவுது. இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச முள்ளங்கியை சர்க்கரை நோயாளிங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.